கட்டுமான தின்பொலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிகம் டிக்கம்பிகள். நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டு மூலமா யூபிஐ பேமெண்ட் எப்படி பண்றதுன்னே தெரியாம இருக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளா கிரெடிட் கார்டை மட்டுமே வச்சு எப்படி யூபிஐ பேமெண்ட் பண்ணலான்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு கிராமம் டவுன்களில் இன்னைக்கு யூபிஐ பேமெண்ட் சேவை ரொம்பவே பெரிய அளவில் வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். இதன் மூலமா டிஜிட்டல் பண பரிமாற்றத்தில் புதிய உச்சத்தை தொட்டிருக்கு நம்ம இந்தியா. இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி யூபிஐ செயலிகளாக இருக்கிற கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பேல நம்மளுடைய வங்கி கணக்கை வச்சு பேமெண்ட் செய்கிறத தாண்டி இப்போ கிரெடிட் கார்டை வச்சே பேமெண்ட் பண்ணுற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்குது. ஆனாலும் சில பேருக்கு இது தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெய்லி யூபிஐ பரிவர்த்தனைகளோட எண்ணிக்கை 360 மில்லியனை தாண்டினதா ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ ஒரு அறிவிப்பை வெளியிட்டுச்சு. கிரெடிட் கார்டு மூலமாக யூபிஐ பேமெண்ட் செய்ய நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படின்னு பார்த்தா பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கோட்டக் மஹேந்திரா பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வழங்குகிற ரூபே கிரெடிட் கார்டு மூலமாக ஈஸியாகவே உங்கள் பணத்தை அனுப்ப முடியும். இன்கேஸ் உங்ககிட்ட இந்த ரூபே கிரெடிட் கார்டு இல்லைன்னா நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறது மூலமாக இந்த ரூபே கிரெடிட் கார்டை ஈஸியாகவே வாங்கிக்க முடியும். அப்படி ரூபே கிரெடிட் கார்டு உங்களுக்கு கிடைச்ச உடனேயே இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி ரூபே கிரெடிட் கார்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை யூபிஐ ஆப்பில் இணைக்கணும். இது எப்படி பண்ணுறதுன்னு இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். Step 1, ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற கூகுள் பே ஆர் ஃபோன்பே ஆர் பேடிஎம்மை ஓப்பன் பண்ணிக்கோங்க. Step 2, ரைட் ஆர் லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. Step 3, பேமெண்ட் அதாவது பேமெண்ட் மெத்தட்ஸை செலக்ட் பண்ணுங்க. Step 4, அதில் ரூபே கிரெடிட் கார்டை சேருங்க. Step 5, கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கிரெடிட் கார்டுடைய பின் நம்பரையும் இதில் கொடுக்கணும். Step 6, இப்போது உங்கள் கார்டை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு உங்கள் ப்ரொஃபைலில் ரூபே கிரெடிட் கார்டு ஆன் யூபிஐன்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். Step 7, இப்போ உங்கள் ரூபே கிரெடிட் கார்டு யூபிஐ பேமெண்ட்க்கு ரெடி ஆகிடும். அதான் யூபிஐயில் கிரெடிட் கார்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சே அப்படின்னு நினச்சி நினச்ச நேரத்துக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு மாத கடைசியில் இவ்வளோ பில்லு வந்துடுச்சேன்னு புலமாம இந்த கார்டை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.